அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஒரு தெளிவு தொழக்கூடாத நேரங்களிலும் காபத்துல்லாவில் தொழலாம் என்று சிலர் கூறுகிறார்களே இது உண்மையா இதற்கு மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முதலில் தொழக்கூடாத நேரங்கள் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் சூரியன் உதிக்க துவங்கியதிலிருந்து முழுமையாக உதிக்கும் வரை சூரியன் உச்சியை அடைந்ததிலிருந்து உச்சி சாயும் வரை சூரியன் மறையத் துவங்கியதிலிருந்து முழுமையாக மறையும் வரை இந்த மூன்று நேரங்களிலும் தொழுவதையும் இறந்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்வதையும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறோம் அப்படிப்பட்ட தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரங்களிலும் காபத்துல்லாவில் மட்டும் தொடலாம் என்று சிலர் கூறுகிறார்களே இது உண்மையா என்பதுதான் இந்த சகோதரரின் சந்தேகம் அன்பிற்குரியவர்களே ஆம் உண்மை இது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய அனுமதி திருமிதி எனும் ஹதீஸ் தொகுப்பில் எழுநூற்று தொன்னூற்று ஐந்தாவது எண்ணில் நாம் இந்த தகவலை பெற்றுக்கொள்கிறோம் காபத்துல்லாவுடைய பொறுப்பாளர்களாக இருந்த குறிப்பிட்ட அந்த குலத்தாரை நோக்கி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இரவிலோ பகலிலோ எந்த நேரத்தில் ஒருவர் விரும்பினாலும் இந்த ஆலயத்தை தவாப் செய்வதையோ இங்கு தொழுவதையோ நீங்கள் தடுக்காதீர்கள் என்று கூறுகிறார்கள் எந்த நேரத்திலும் இரவிலோ பகலிலோ அவர் தான் விரும்பிய நேரத்தில் என்ற வாசகங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது மற்ற இடங்களில் தொழக்கூடாத நேரங்கள் என்று இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தடை காபத்துல்லாவிற்கு மட்டும் பொருந்தாது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது وأخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.